தமிழ் அன்பர்களே வணக்கம். இன்று உங்களுக்காக நான் தேர்ந்தெடுத்த கம்பன் பாடல், அறம் தலை நிறுத்தி வேதம் அருள் சுரந்து அரைந்த நீதி திறம் தெரிந்து உலகம் பூண செந்நெறி செலுத்தி தீயோர் இறந்து உகநூறி தக்கோர் இடர்த்துடைத்து ஏக ஈண்டு பிறந்தனன் தன் பொற்பாதம் ஏத்துவார் பிறப்பறுப்பான். அனுமன் ராவணனுக்கு ராமனை தெய்வாம்சமாக இனங்காட்டினான். இங்கே ராமனின் அவதார நோக்கத்தை எடுத்து சொன்னான். அறம் தலை நிறுத்தி, உங்களுக்கே தெரியும் அறம் தலை நிற்றல் என்பது இந்த காப்பியத்தின் மையக்கருத்து. அறம் தலை நிறுத்தி வேதம் அருள் சுரந்து, வேதம் அருளிய அரைந்த நீதி, அரைதல் என்றால் தெரிவித்தல், வேதம் பறைசாற்றிய நீதி, அந்த நீதி முறைகளை திறம் தெரிந்து அதன் வழி தெரிந்து உலகம் பூண செந்நெறி செலுத்தி, அந்த நீதி நெறிகளை உலகம் கடைபிடிக்கச் செய்து செந்நெறி செலுத்தி நன்னெறியை செலுத்தி தீயோர் இறந்து உக நூறி, நூறுதல் என்றால் வாளால் வெட்டுதல், தீயோரை கொன்றுவிட்டு தக்கோர் இடர்த்துடைக்க நல்லவர்களின் துன்பத்தை நீக்கி துன்பத்தை துடைத்து ஏக அவர்கள் உய்ய ஈண்டு பிறந்தனன் இங்கே வந்தான் ராமன், இங்கே வந்து பிறந்தான் ராமன், தன் பொற்பாதம் ஏத்துவார் பிறப்பறுப்பான். தன் பாதங்களை பணிபவர்களின் பிறவிப்பிணியை நீக்குவான். தன்னிடம் சரணடைந்தவர்களுக்கு பிறவாவரம் கொடுப்பான். இறுதி வரியில் ராமன் பரம்பொருள் என்று சொல்லிவிட்ட அனுமன் இந்த பாடலில் மூன்று அவதார நோக்கங்களை பற்றி பேசுகிறான். அறம் தலை நிற்றல், இது இந்த ராமாவதாரத்தின் நோக்கம். அடுத்தது தீயோர் இறந்து உக நூறி, கொடுமை செய்பவர்களை அழித்து அவர்களை கொன்று தக்கோர் இடர்த்துடைக்க நல்லவர்களின் துன்பத்தையும் அல்லலையும் போக்க வந்தவன் ராமன் என்றான். இந்த தீயோரை அழித்தல் நல்லோரை காத்தல் இதை யுகந்தோறும் செய்ய நான் பிறந்து வருவேன் என்று கிருஷ்ண பரமாத்மா சொன்னார். சம்பவாமி யுகே யுகே என்றார். இந்த தீயோரை அழித்தல் நல்லோரை காத்தல் என்பது ராமாவதாரத்தின் நோக்கமும் கூட. ஆனால் இன்னும் ஒன்றை பற்றி பேசினான் அனுமன். வேதம் அருள் சுரந்து அரைந்த நீதி, வேதத்தில் சொல்லப்பட்ட அறத்தை திறம் தெரிந்து அதன் வகை தெரிந்து உலகம் பூணச் செய்து உலகத்தாருக்கு எடுத்து சொல்லி செந்நெறி செலுத்தி உலகத்தை நெறிப்படுத்துவதற்காகவும் ராமன் வந்தான் என்றார். வேதத்தில் சொல்லப்பட்ட அறக்கூறுகளை இனங்கண்டு அதை உலகத்தாருக்கு எடுத்து சொல்லி அவர்களை நன்னெறிப்படுத்துவது அவதார புருஷனின் வேலை அல்ல, ஆச்சாரிய புருஷனின் வேலை. நீங்களும் நானும் வேதங்களை படித்தால் நமக்கு ஒன்றும் புரியாது. ஆனால் அதில் அத்தனை அறிவும் பொதிக்கப்பட்டுள்ளது. மறைமுகமாக சொல்லியிருக்கும் அறக்கூறுகளை இனம் காண வேண்டுமென்றால் அந்த ஆற்றல் பெற்றவர்கள் அகங்காரம் அமகாரங்களை நீக்கி பாண்டித்யமும் ஆழ்ந்த அறிவும் பெற்றவர்களாக இருப்பார்கள். இவர்களைத்தான் நீத்தார் என்றார் வள்ளுவ பெருந்தகை. இவர்களை சில மரபுகளில் ஞானாசிரியர்கள் என்போம். இந்த ஞானாசிரியர்களால் மட்டுமே வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கும் அறக்கோட்பாடுகளை நமக்கு எளிமைப்படுத்தி விளக்கி சொல்ல முடியும். எனவே இந்த ஞானாசிரியனின் வேலையும் செய்ய வந்தான் ராமன் என்றான் அனுமன். இந்த ஒரு பாடலில் கம்பன் ராமனை அவதார புருஷனாகவும் ஆச்சாரிய புருஷனாகவும் காட்டுகிறான். நான் ஒன்றை மட்டும் சொல்லிவிடுகிறேன், அனுமனின் தார்மீக ஒளியில்தான் நாம் ராமனை முழுமையாக தரிசிக்க முடியும். ராமனை பரம்பொருளாக இனங்காட்டி அனுமன் அவனுடைய சௌலபியம் எளியனாம் தன்மை பற்றியும் அவனுடைய வாத்சல்யம் தாய் போன்ற உயர்ந்த அன்பை பற்றியும் அவனுடைய சௌசீல்யம் விருப்பு வெறுப்பு நோக்காத நட்பு பாராட்டும் தன்மையையும் அவனுடைய சுவாமித்துவம் தலைமை ஏற்கும் பண்பையும் பற்றி நமக்கு ஆங்காங்கே சொல்லாலும் செயலாலும் உணர்த்தி காட்டுவான். ராமாவதாரத்தின் அத்தனை அம்சங்களின் தரிசனத்தையும் நமக்கு அருளியவன் அனுமன். அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. இங்கே அனுமன் ராவணனிடம் சொன்னான், இந்த அவதார புருஷனின் அடிமை நான், இவனுக்கு ஏவல் செய்பவன் நான்,
என் பெயர் அனுமன் என்று வழக்கம் போல் தன்னை ஒரு சாதாரண ஏவலாளனாக காட்டினான் அனுமன். அதற்கு பிறகு அனுமன் சொன்னான், வாலிசேய் அங்கதன், மன்னன் வாலியின் மகன் அங்கதன் சீதையை தேடி தென்திசைக்கு வந்தான். அவன் என்னை இங்கே இலங்கைக்கு அனுப்பி வைத்தான் என்று. இங்கே குறிப்பறிந்து பேசுகிறான் அனுமன். மன்னன் வாலி என்றான். இப்பொழுது கிட்கிந்தைக்கு அரசன் சுக்ரீவன் வாலி அல்ல, ஆனால் மன்னன் வாலி என்று சொல்லி அனுமன் வாலியை ராமனோடு தொடர்பு படுத்தினான். வாலியின் பெயரை சொன்னால் ராவணன் நடுங்குவான் என்று அனுமனுக்கு தெரியும். எனவே வாலியின் மகன் அங்கதன் சீதையை தேடி வந்தான். நீ செய்த குற்றத்திற்காக நீ தண்டனை பெறுவாய். உன்னை தண்டிக்கும் பொறுப்பில் வாலியின் மகன் அங்கதனுக்கும் பங்கு உண்டு என்று சொல்லி முடித்தான். அனுமன் கருதியது போலவே இதை கேட்டதும் ராவணன் நடுங்கி போனான். இதை பற்றி நாளை பேசுவோம். இன்று இந்த பாடலை மீண்டும் ஒருமுறை கேளுங்கள். அறம் தலை நிறுத்தி வேதம் அருள் சுரந்து அறைந்த நீதி திறந்தெறிந்து உலகம் பூண செந்நெறி செலுத்தி தீயோர் இகந்து உக நூறி தக்கோர் இடர்த்துடைத்து ஏக ஈண்டு பிறந்தனன் தன் பொற்பாதம் ஏத்துவார் பிறப்பறுப்பான். இந்த பாடலை கேட்டமைக்கு மிக்க பெரும் நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம்.